அப்படியே ஒரு வசனத்தை தியானித்து விட்டு நம்ம கொஞ்ச நேரம் கூட ஆண்டவரை ஆராதிக்க போகிறோம். அப்படியே வேதத்தை எடுத்துக்கொள்வோம். கர்த்தர் நல்லவர். நேற்று இரவு ஒரு வார்த்தையை ஆண்டவர் காண்பித்து தந்து ஆண்டவர் பேசினால் அந்த வார்த்தையை முன்பாக வைத்து கொஞ்ச நேரம் கூட ஆண்டவரை நன்றியோடு ஆராதிக்க போகிறோம். எசேக்கியேல் 33 அதிகாரம் பழைய ஏற்பாட்டில் 1004 பக்கம் எசேக்கியேல் 33 அதிகாரம் அதனுடைய 33 வசனத்தை வாசிக்கிறேன். எல்லாரும் அந்த வார்த்தையை கவனிக்கும்படி அன்பாய் கேட்குறேன். எசேக்கியேல் 33:33 இதோ அது வருகிறது, அது வருகையில் தங்கள் நடுவிலே ஒரு தீர்க்கதரிசி இருந்தான் என்று அறிந்து கொள்வார்கள் என்றார். கரங்களை உயர்த்தி ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாரும் சத்தமாக சொல்லுங்க, இதோ அது வருகிறது. இன்னும் சத்தமாக சொல்லாம, இதோ அது வருகிறது. எது வருகிறது? ஆமென். இதற்கு முன்பாக நீங்கள் படிச்சீங்கன்னா தெரியும், இந்த தீர்க்கதரிசி பல வார்த்தைகளை தனக்கு சுற்றி இருக்கிற ஜனங்களுக்கு முன்பாக சொல்லி கொண்டிருக்கிறார். சொல்லுகிற வார்த்தை ஒன்றும் அவனாய் சொல்லுகிற வார்த்தை அல்ல, கர்த்தரிடத்திலிருந்து பெற்று கர்த்தர் கொடுத்த வார்த்தையை அவன் சொல்ல 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 32 சொல்லப்படுகிறது. கடைசி வார்த்தைகள் கேட்குறவங்க கேட்கறது போல கேட்டுட்டு இருந்தாலும் யாரும் அதை நம்பவில்லையா, அதற்கு யாரும் செவிசாய்க்கவில்லை. இந்த வசனங்களை நேற்று இரவு ஆண்டவர் காண்பித்து தந்து ஆண்டவர் பேசின வார்த்தை இதுதான். பல வார்த்தைகளை நாம் மனுஷர்களுக்கு முன்பாய் சொல்லி கொண்டிருக்கிறோம். பல வார்த்தைகள் நம்மை நம்ப பண்ணின வசனத்தை, நம்முடைய சூழ்நிலையை பற்றி கேட்கிற கேள்விகள் நடுவில் நம்ம அந்த வார்த்தையை விசுவாசத்தோடு அறிக்கை பண்ணி கொண்டிருக்கிறோம். வார்த்தை அறிக்கை பண்ண இத்தனை நாட்களுக்குள்ளே நடந்து விடும் என்று நாமும் விசுவாசித்தோம், கேட்டவர்களும் அதை விசுவாசித்தார்கள். அது நடக்காததும் இப்போ நம்ம சொல்கிறத அவங்க நம்பவே மாட்டேங்கிறாங்க. நம்ம சொல்கிறத அவங்க விசுவாசிக்கவே, இப்படி இருக்கிற நடுவில் தான் இந்த வார்த்தை சொல்லப்படுகிறது, இதோ அது வருகிறது, இதோ அது வருகிறது. இன்னைக்கு நம்புறவங்க நம்பினாலும் சரி, நீங்க சொல்றத நம்புறவங்க நம்பாம போனாலும் சரி, அதை குறித்து கலங்காதீங்க. சொல்லப்பட்ட வார்த்தையை நிறைவேற்றுகிற தேவன் அதை நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். ஆமே. எல்லாரும் உங்க வலது கையை உயர்த்தி என் கூட ஒரு வார்த்தை சொல்ல போறீங்க, சத்தமா சொல்ல போறீங்க. வர வேண்டியது, வர வேண்டியவரிடத்திலிருந்து வர வேண்டிய நேரத்தில் வந்து சேரும். விசுவாசிக்கிறீங்களா? வர வேண்டியது, வர வேண்டியவரிடத்திலிருந்து வர வேண்டிய நேரத்தில் வந்து சேரும். பக்கத்தில் முகத்தை பார்த்து சொல்லுங்க, வர வேண்டிய நேரத்தில் வரும்னு சொல்லுங்க. இந்த வார்த்தையை தியானிக்கும் போது ஆண்டவர் இந்த வார்த்தை தான் இருதயத்தில் எழுப்ப, ஏ வர வேண்டியது வர வேண்டியவரிடத்துலேருந்து வர வேண்டிய நேரத்தில் வந்து சேரும். நான் குறித்த நேரத்தில் வரணும்னு சொல்ல மாட்டேன், என் முன்னாடி இருக்கிற மனுஷன் பார்க்குற நேரத்தில் வரணும்னு சொல்ல மாட்டேன். ஆனால் சொன்னவர் ஒரு நேரத்தை குறித்து வச்சிருக்கிறாரு, அது வர வேண்டிய நேரத்தில் வந்து சேரும்னு விசுவாசிக்கிறவங்க கரங்களை தட்டி தேவனுக்கு மகிமை செலுத்துக பார்க்கலாம். வர வேண்டிய நேரத்தில் வந்து சேர பண்ணுவார் ஆண்டவர். ஹல்லேலூயா. அன்னைக்கு அது வருகையில், இந்த வார்த்தை அதுதான், அது வருகையில் உன்னை சுற்றி இருக்கிறவங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமா? இவன் சொன்ன வார்த்தை உண்மையானது, இவன் நம்பியிருந்த வார்த்தை உண்மையானது, இவன் யாரை சார்ந்திருந்தானோ அவர் உண்மை உள்ளவர், இவன் நம்பின வார்த்தை இவனை வெட்கப்பட்டு போக விடவில்லை. ஹல்லேலூயா. எனவே எங்கிருந்து வார்த்தை வந்ததோ அவரிடத்திலிருந்து காரியம் வரும்படியா நாம் அவரிடத்தில் மட்டும்தான் எதிர்பார்க்கணும். இந்த வசனத்தை தியானித்துக் கொண்டிருந்த போது என்னாகமம் 11 அதிகாரத்தை ஆண்டவர் காண்பித்துக் கொடுத்தார். அதை இப்போ எடுத்து வாசிக்க நேரம் இல்லை, நேரம் போகிறதுனா நான் சொல்லி ஆராதிக்க விரும்புகிறேன். ஆமேன். அங்கே ஜனங்கள் இப்பொழுது இறைச்சிக்காக மோசையிடத்தில் முறையிட்டுக் கொண்டிருந்த போது ஆண்டவர் மோசை இப்போ ஆண்டவர்கிட்ட வந்து நிற்கிறார். ஆண்டவரே, ஜனங்கள் இப்படி இருக்கிறாங்கப்பான்னு சொன்னது ஆண்டவர் சொல்கிறார், நான் ஒரு மாதம் அளவு கொடுக்குறேன்ப்பா, வானத்திலேருந்து இப்போ வார்த்தை வருது மோசைக்கு, நீ போய் சொல்லு, நான் ஒரு மாதம் அளவு கொடுக்குறேன். வார்த்தையை மோசை கேட்டதும் மோசைக்குள்ளே விசுவாசம் இருக்குது. ஆனால் மோசை வானத்தை பார்க்கறதுக்கு பதிலாக என்ன பண்ணிட்டார்னா பூமியை பார்க்க தொடங்கிட்டார். பூமியை பார்த்துட்டு ஜனங்களை பார்த்ததும் மோசைக்கு அடுத்து ஒரு கேள்வி எழுப்புது, ஆண்டவரே ரைட்டு, நீங்கள் கொடுப்பீங்கன்னு வாக்கு கொடுக்குறீங்க, ஆனால் இந்த பூமியில் இருக்கிற எல்லாத்தையும் நம்ம பிடிச்சி இவங்க கிட்ட கொடுத்தாலும் இவனுக்கு ஒரே மாதத்தில், ஒரு மாதம் இல்லை ஒரு வாரத்தில் காலி பண்ணிடுவாங்க. வானத்துலேருந்து வார்த்தை வர 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 மோசை எங்கே பார்க்குறாருன்னு பூமியை பார்த்துட்டு இருக்கிறாரு.
என்ன வானத்திலேருந்து வார்த்தை வருதுன்னா பூமியில் தான் ஏதோ நடக்க போகுதுன்னு இப்படி பார்த்துட்டு இருக்கும்போது மோசைக்குள்ள அவிசுவாசம் எழும்போது, மோசைக்குள்ள கேள்வி எழும்போது, மோசை ஆண்டவர்கிட்ட கேட்குறார், ஆண்டவரை இது எப்படி சாத்தியமாகும், ஒரு மாதம் அளவு சான்ஸே கிடையாது ஆண்டவரே, இங்கே இருக்கிற கூட்டத்தை பார்த்து தான் பேசுகிறீங்களா, என் முன்னாடி இருக்கிற சூழ்நிலையை பார்த்து தான் பேசுகிறீங்களா, என் முன்னாடி இருக்கிற காரியத்தை பார்த்து இப்படி பூமியை பார்த்துட்டு இருக்கும்போது ஆண்டவர் உடனே சால்வாலாம் பேசலை, உடனே ஒரு வார்த்தையை கேட்குறேன், என் கை குறுகிட்டோ. மோசே வார்த்தை மேலேருந்து வருதுன்னா உன் காரியமும் மேலேருந்து தான் வரும். வார்த்தை மேலேருந்து வந்துச்சுன்னா நீ பார்க்க வேண்டியது பூமியில் உள்ளவைகளை அல்ல, வார்த்தையை தந்த வானத்தில் இருக்கிறேன் தேவாதி தேவனை நோக்கிப்போர். வார்த்தை கிடைக்கும் போது நீ வானத்தை எப்படி பார்த்தியோ அப்படி அது நிறைவேறுவது உன் கண்கள் அவரை மட்டும்தான் பார்க்கணும். ஆமே. ஏன் இன்னைக்கு அநேக வார்த்தைகள் நமக்கு கிடைச்ச பிறகு சில காரியத்தில் நம்மளால விசுவாசிக்க முடியலன்னா வார்த்தையை மேலேருந்து கேட்டுட்டோம், ஆனால் பார்க்கறத மேலே பார்க்கறதுக்கு பதிலாக கீழே பார்த்துட்டு இருக்கிறோம். வார்த்தையை வர வேண்டிய நேரத்தில் வர வச்சவர் அந்த வார்த்தை நிறைவேறுகிற காரியத்தை வர வேண்டிய நேரத்தில் வர வைப்பார். எத்தனை பேருக்கு இங்கே சொல்ல முடியும், எனக்கு சமயத்திற்கு ஏற்ற வார்த்தை இந்த பூமியிலிருந்து வந்ததல்ல, பரலோகத்திலிருந்து என் அப்பா என்கிட்ட பேசியிருக்கிறார்னு சொல்கிறவங்க கரத்தை உயர்த்தி ஆமை என்று சொல்லுங்க பார்க்கலாம். ஆமை, இந்த சமயத்தில் என் பிள்ளைக்கு இந்த வார்த்தையை இங்கேருந்து நான் கொடுத்தா அது என் பிள்ளையை பலப்படுத்தோன்னு ஒரு வார்த்தை பரலோகத்திலிருந்து வந்தது உண்டானா வர வேண்டிய நேரத்தில் எனக்கானது, என் பிள்ளைகளுக்கானது, என் குடும்பத்துக்கானது, என் காரியத்திற்கானது எல்லாம் வர வேண்டிய நேரத்தில் வந்து சேரும். வர வேண்டியது வர வேண்டிய நேரத்தில். எத்தனை பேர் விசுவாசித்தவங்க வலது கரத்தை உயர்த்தி சொல், எனக்காக ஆயத்தம் பண்ணினதை என் கண்ணால் காண செய்வீர், எனக்காக ஆயத்தம் பண்ணினதை என் கண்ணால் நீர் செய்ய நினைத்தது, நீர் செய்ய நினைத்தது தடைபடாது. ஆமே. எனக்காக யாவையும் ஹல்லேலூயா நீர் செய்ய, ஆமே. எனக்கா குயவன் வீட்டுக்கு எரேமியாவை அழைத்து கொண்டு போய் எரேமியாவுக்கு ஒரு காட்சியை காமித்து கொடுக்கிறார். அங்கே ஒரு குயவன் வணைகிறான், வணைந்து வணைந்து அது கெட்டு போன பிறகு அதையே திரும்ப அந்த குயவன் கையில் வணையப்பட்டு கொண்டிருந்ததும் எரேமியாட்ட ஆண்டவர் அடுத்து சொல்கிற வார்த்தை, இதே போல் நீங்கள் என் கைக்குள்ளே இருக்கிறீங்க. ஆண்டவர் உடனே குயவனே பார்த்துட்டு இருக்க வைக்கல எரேமியாவை, அவரை பார்க்க வைக்கிறார். என்ன சொல்கிறன்னா, நீ அவன் கையில் இல்லை, நீ என் கையில் இருக்கிற. உனக்கானது வணையவது அவன் கையில் கிடையாது, உனக்கானது என் கையில் இருக்குது. ஹல்லேலூயா. பல நேரத்தில் சில குயவர்கள் வரைகிறத பார்த்ததும் நம்ம அதே பார்க்க தொடங்கிட்டோம். சிலருக்கு இந்த பூமியில் கொஞ்சம் வாசல் திறந்து மற்ற வழிகள் வழியாக வாசல் திறந்ததும் நம்முடைய கண்கள் அதை பார்க்க தொடங்குது. வார்த்தை வந்தது வானத்திலிருந்து, ஆனால் என்னுடைய காரியங்களும் வானத்திலிருந்து சந்திக்கப்படும் என்று விசுவாசிக்கிறவங்க கரங்களை தட்டி தேவனுக்கு மகிமை செலுத்துக பார்க்கலாம். வர வேண்டியது வர வேண்டியவரிடத்திலிருந்து வர வேண்டிய நேரத்தில் வந்து சேரும். இதோ அது வருகிறது. எத்தனை பேர் தைரியமாக சொல்ல போறீங்க? இப்போ பக்கத்தில் இருக்கவங்கள்ட்ட முகத்தை பார்த்து சொல்லுங்க, வந்ததும் தயவாக சொல்லுங்கன்னு சொல்லுங்க. வந்ததும் சொல்லணும். ஆமே. வந்ததும் சொல்லணும். வந்ததை சிலருக்கு பார்த்த உடனே தெரிஞ்சிடும், ஆனால் சிலருக்கு தெரியாது. அதனால நீங்கள் சொல்லுங்க, வர்றது வந்து சேரும், வர வேண்டியதை வர வைப்பார். அது எப்படி வரும்லாம் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. வார்த்தை அனுப்பினது உங்களுக்கு தெரியாது, ஆனால் வந்து சேர்ந்தது உண்டானால் ஆமென். யாக்கோபுக்கு சொன்ன வார்த்தை அது இஸ்ரவேல் மேல் வந்து இறங்கினது என்ற வார்த்தையின்படியே கர்த்தர் வர வைப்பாராக. ஹல்லேலூயா. இந்த நம்பிக்கையோட முன்னேறுங்க, நம்பிக்கையோட தேவ சமூகத்தில் இருங்க. பார்க்கறது அங்கே மட்டும் பாருங்க, வேற எங்கேயும் பார்க்க தொடங்கிறாதீங்க. வர வச்ச வர வைக்கிறவர் வர வேண்டிய நேரத்தில் வர வைப்பார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்படி எழுமே இருக்கலாமா தேவ சமூகத்தில்? இந்த நம்பிக்கையோடு தேவனை ஆராதிக்க போகிறோம். ஹலோ. எவ்வளோ பெரிய தேவன், நமக்காகவே இருக்கிறவர், நம்மையே நடத்துகிறவர், நம்மோடு கூட வாசம் பண்ணுகிறவர். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். சேர்ந்து ஆராதிக்க போகிறீங்க. ஆமென். இப்போ எதை குறித்த கலங்காதீங்க, எதையும் யோசிக்காதீங்க, எதையும் சிந்திக்காதீங்க. ஒரே ஒருத்தர் மட்டும் ஆராதிக்க போற, தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன்,
தேவா நான் எதினால் விசேஷித்தவன் ராஜா ஓ எதினால் எதினால் இது எதினால் நீர் என்னோடு ஹல்லேலூயா இது எதினால் ஆமே இந்த வார்த்தையை சொல்லும் போதே ஒரு காரியத்தை கூட சொல்ல ஆசைப்படுறேன் இப்ப நம்ம எல்லாம் சொல்லிட்டு இருக்கிற ஆண்டவர் வரப்போகிறார் பார்க்குறவங்கள ஆரம்பத்தில் நம்பினவங்களாம் இன்னைக்கு தப்பாக பேசிடுங்க இவங்க என்ன நம்பிக்கையில் இருக்கிறாங்க ஆனால் ஒரு நாள் அது நடக்கும் நடக்கும்போது சொல்லுவார்கள் இவர்கள் நம்பி இருந்தபடியே இவர்கள் ஆத்ம நேசர் வந்திருக்கிறார் இதை காண வைப்பார்னு விசுவாசிக்கிறவங்க நல்ல கைகளை தட்டி தேவனை பாடி மகிமைப்படுத்துவோமா ஹல்லேலூயா என்னை நடத்துகிற தேவன் என்னோடு இருக்கிறார் மேகஸ்தம்பம் மேகஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது பாதை காட்ட பகலெல்லாம் கூட செல்லுது மேகஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது பாதை காட்ட பகலெல்லாம் அன்பான தேவன் என்னோடு வருவார் அது போதும் என் வாழ்விலே அன்பான தேவன் என்னோடு வருவார் அது பாட்டு தெரியான கண்களை மூடி பாடி தேவா நான் எதினால் தேவா நான் எதினால் விசேஷித்தவன் ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன் தேவா நான் எதினால் விசேஷித்தவன் ராஜா நான் அதை சொல்லுங்க எதினால் இது எதினால் எதினால் இது எதினால் நீர் என்னோடு உங்களுக்கு மட்டும்தான்ப்பா மகிமையே எதினா இது எதினாலே தாகம் கொண்ட தேவஜனோ தாகம் கொண்ட தேவஜன வானம் பார்க்குது ஆவல் கொண்ட கண்மலையும் கூட செல்லுது தாகம் கொண்ட தேவஜன வானம் பார்க்குது ஆவல் கொண்ட நம்பிக்கையோடு என்னேக்கம் எல்லாம் என்னேக்கம் எல்லாம் என் தேவன் தீர்ப்பார் சந்தோஷம் நான் காணும் வர வேண்டியது வந்து சேரும் என்னேக்கம் எல்லாம் என் தேவன் தீர்ப்பார் சந்தோஷம் இந்த வார்த்தை ரிப்பீட் பண்ணுங்க என்னேக்கம் எல்லாம் என்னேக்கம் எல்லாம் சந்தோஷம் நான் காணுவேன் வாழ்க்கையிலே கசப்புகள் கலந்திட்டாலும் பாசமுள்ள ஒரு மரம் கூட வருது வாழ்க்கையிலே மாறாவி நீரை மாறாவி நீரை தேனாக மாற்றும் என்னே சார் என்னோடு கிருபை 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 ரகபலா சந்தல அறியாதரா ஓ ரகபகதரோ சொல்லுங்க மாறாவி நீரை மாறாவி நீரை என்னே சார் என்னோடு இருக்கிறா என்னோடு கூட என் கர்த்தருண்டு மாறாவி நீரை ஹல்லேலூயா பாடுங்க பகல் சென்று அந்தகாரம் சூழ்ந்து கொண்டது பகல் சென்று அந்தகாரம் சூழ்ந்து கொண்டது பரிசுத்தமாக அக்னி ஸ்தம்பம் செல்லுது பகல் சென்று அந்தகாரம் சூழ்ந்து கொண்டது பரிசுத்த சந்தோஷத்தோடு ஆகா என் தேவன் தந்தாரே நல்ல மங்காத அபிஷேகமே தலைகுனிந்து போக விடாது அந்த அபிஷேகம் உங்களை நிறுத்து அந்த அபிஷேகம் உங்களை சாட்சியாய் மாட்டும் மகிமை 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 என்னேக்கம் எல்லாம் கர்த்தருடைய நாம மகிமைக்க ஆமென் சொல்லப்பட்டவைகளை சொன்ன நேரத்தில் ஆமென் நடத்தி முடிக்க வேண்டிய நேரத்தில் என் ஆண்டவர் அதை நடத்தி முடிப்பார் வர வேண்டியவைகள் வர வேண்டிய நேரத்தில் வந்து சேரும் நீ அதை குறித்து கலங்காதே வாய்க்க பண்ணுகிற தேவன் உன்னோடு கூட இருக்கிறார் நிறைவேற்றுகிற கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார் தைரியத்தோடு முன்னேறுங்கள் நல்ல கைகளை தட்டி நல்ல கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை கர்த்தருக்கு மகிமை கர்த்தருக்கு மகிமை ரிகா பாபா மாமா சந்தூர பாபா பாபா லிகரபல கதரி பலபோ சலதரியாதரா லிஹந்தர கலபோ சலதரியாதரா லிகதரியாதரா ஹல்லேலூயா
ஹல்லேலூயா. என்ன நம்ப பண்ண வச்சிட்டு, ஆமா எனக்கு வார்த்தை தந்து நம்ப பண்ண வச்சிட்டு என்ன ஏமாற்றுகிற தேவன் கிடையாது. ஆமா என்ன வார்த்தையை விசுவாசத்தோட சொல்ல வச்சிட்டு ஆமா என்னை தலை குனிந்து போக வைக்கிறவர் கிடையாது. எனக்கு சொன்னதை நிறைவேற்றுகிற தேவன் அவர். லோரா மகதரா மோஷந்தரா ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இதோ அது வருகிறது. அது வருகையில் சுற்றி இருக்கிறவர்கள் சொல்லுவார்கள், இவன் நம்பியிருந்த வார்த்தை, இவன் சார்ந்திருந்த வார்த்தை இவனை வெட்கப்படுத்தவில்லை, இவன் சொல்லிக் கொண்டிருந்த வார்த்தை இவனை வெட்கப்படுத்தவில்லை. என்ன வார்த்தை சொன்னானோ அதை இந்த நாளில் அவர் நிறைவேற்றி இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க, இதுவே என் சாட்சியாய் மாறப்போகிறது என்று நம்புறவர்கள், இதுதான் என் வாழ்க்கையின் சாட்சியாய் மாறப்போகிறது என்று விசுவாசிக்கிற தேவ பிள்ளைங்க, இந்த காலை நேரத்தில் தேவனுக்கு மகிமை செலுத்துக பார்க்கலாம். ஆபிரகாமுக்கு என்ன வார்த்தையை கொடுத்து அழைத்தாரோ அதுதான் சாட்சியாய் மாறினது. ஈசாக்குக்கு என்ன வார்த்தையை கொடுத்தாரோ அதுதான் சாட்சியாய் மாறினது. யாக்கோபுக்கு என்ன வார்த்தையை கொடுத்தாரோ அதுதான் சாட்சியாய் மாறினது. தாவீதுக்கு என்ன வார்த்தையை கொடுத்தாரோ அதுதான் சாட்சியாய் மாறினது. எத்தனை பேர் சொல்ல முடியும், எனக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தை தான் என் வாழ்க்கையின் சாட்சி. ரகபகதர் ரிமஹந்தரகஷதரா லிகதரியதரா. என்ன சுத்தி இருக்கிறவங்க நம்புனாலும் சரி நம்பாம போனாலும் சரி, என்னை ஜெனிப்பித்த கண்மலை என்னை கைவிட மாட்டார். ரெண்டு கரங்களை உயர்த்தி நான் நம்புவேன் நம்புவேன் உம்மை மட்டுமே என் வாழ்வி நம்பிக்கை நீர்தானையா. நான் நம்புவேன் நம்புவேன் உம்மை மட்டுமே என் வாழ்வின் நம்பிக்கை. இந்த வார்த்தையை சொல்லுங்க, நான் நம்புவேன் நான் நம்புவேன். சொல்லுங்க சபையே, ஆண்டவரே நீங்க தொந்த வார்த்தை மேல முழு நம்பிக்கையோடு காத்திருக்க கிருபை. இதோ அது வருகிறது, அது வருகையில் எல்லா கண்களும் காணும். ஹல்லேலூயா. சொல்லுங்க, ஜெனிப்பித்தவர் நீர்தானே, ஜெனிப்பித்தவர் நீர்தானையா, என்னை கைவிடவில்லையா. ஜெனிப்பித்தவர் என்னை கைவிட, அறிக்கை பண்ணுங்க, என்னை கைவிடல, என்னை கைவிடவில்லை ஐயா. என்னை நம்புறவங்க முடிந்தால் ரெண்டு கரத்தை உயர்த்தி சத்தத்தை உயர்த்தி நான் நம்புவேன் நான் நம்புவேன் நம்புவேன் உம்மை மட்டுமே என் வாழ்வில் நம்பிக்கை நீதானையா. நான் நம்புவேன் நம்பிக்கை ஆதரித்தீர் அரவணை தீர் ஆதரித்தீர் அரவணை தீரும் தோல் என்னை சுமந்தி நீங்க தான் செய்றீங்க. நான் எதிர்பார்த்திராத காரியங்களை யாரும் எனக்கு செய்யாதவைகளை நீ செய்கிறேன். ஆமே. உம் தோள் என்னை சுமந்து உம் தோளில் நம்பிக்கையோடு நான் நம்புவேன் நான் நம்புவேன் நம்புவேன் உம்மை மட்டுமே. Hallelujah, na na muve rega ba khadara rega dari adara. Abbe unga valadu karathu uyarthi unga idathu karathu irudhayathile vai aandav inda aaradhanile onne onnu sollumbadi yevugira. Aame nee innikku nirkkira nilamela, neenga innikku nirkkira nilamela mattavanga munnadi devan kodutha vaarthaya viswasathoda solla mudiyuma.
போய் சொல்லுங்க, தைரியத்தோட போய் சொல்லுங்க. நம்புறவங்க நம்பட்டும், நம்பாம போறவங்களை குறித்து கலங்காதீங்க. நீங்க சொல்லுகிற ஒவ்வொரு வார்த்தையும் இதோ அது வருகிறது, இதோ அது வருகிறது. யாக்கோபுக்கு சொல்லப்பட்ட வார்த்தை இதோ இஸ்ரவேலின் மேல் வந்து இறங்க போகிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஒரு கர்த்தர் என்னோடு பேசுகிறார் என்று சொல்லுகிற தேவ பிள்ளைங்க, இந்த காலை நேரத்தில் தேவ சமூகத்தில் நம்பிக்கையோட சொல்லுங்க, சொல்லுறேன்பா, நான் சொல்லுறேன்பா, என் நாம குறைவுகளை அல்ல, என் வேதனைகளை அல்ல, எனக்கு தகப்பன் கொடுத்த வார்த்தைகளை. நான் சொல்லுவேன் சொல்லுற தேவ பிள்ளையே, போய் சொல்லுங்க. பல நாட்கள் சொல்லாம மறைத்து வைத்திருக்கிறோம், சொல்லுங்க, இதோ அது வருகிறது. நாட்கள் மாறிச்சு கலக்காதீங்க, வார்த்தை நிறைவேறும். நம்புறவங்க மட்டும் உங்க வலது கரத்தை உயர்த்து. சொல்லுவேன் சொல்றவங்க சொல்றேன்ப்பா, நான் போய் சொல்லுறேன், தைரியமா போய் சொல்லுறேன். இனி என் முன்னாடி கேள்விகள் எழும்பும் போது சொல்லுவேன், எனக்கு சொல்லப்பட்ட வார்த்தை. ஆமே, எங்கிருந்து எனக்கு வார்த்தை வந்ததோ அங்கிருந்து எனக்கான காரியங்கள் வரும். வர வேண்டிய நேரத்தில், வர வேண்டிய வருடத்திலிருந்து எனக்கானது வந்து சேரும் என்று விசுவாசிக்கிறவங்க நல்ல கைகளை தட்டி ஆண்டவருக்கு மகிமையா. ரகபல சதுரபல கதரியாதரா, என் தேவன் அல்லவர், என் தேவன் அல்லவர். ஹல்லேலூயா. நம்பி நிற்கிறோம், நம்பி முன்னேறுகிறோம். ஒரே ஒரு வார்த்தை மட்டும் சொல்லுங்க, நான் நம்புவேன், நம்புவேன் உம்மை மட்டுமே என்பார். சொல்ல, நான் நம்புவேன், நான் நம்புவேன். விசுவாசத்தை அறிக்கை பண்ணுவதில் உறுதியாயிருங்கள். வாக்கு பண்ணினவர் உண்மை உள்ளவராயிருக்கிறார். நன்றி தகப்பனே.